ஒரு ஓய்வு என்பது என்ன, ஒரு இளைப்பாறுதல் என்பது இந்த மக்களுக்கு சொல்லி தரணும். நீங்க வாச்சீங்கன்னா இந்த ஜனங்களுக்கு இதை போதிக்கிறதுக்காகவே ஒரு பெரிய காரியத்தை தேவன் திட்டமிட்டார். செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிளந்தார், இவங்களுக்காகவே ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலம்னா என்னன்றதை காமிச்சார், மன்னாவை கொடுத்தார், மாறாவை மதுரமாக்கி காமிச்சார், நிறைய காரியத்தை செஞ்சு காமிச்சாருங்க. ஏன்னா இளைப்பாறுதல் என்ன, தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறவர்களை உள்ளாக நுழைவது, அதுக்கு பேர் தான் என்னதுங்க இளைப்பாறுதல். இன்னைக்கு கூட பாருங்க, உங்களுக்காக எனக்காக நம்ம ஏதோ உருவாக்கலை. இன்னைக்கு நமக்கு ஒன்று தேவைன்னு வைங்களா, ஒரு பணமோ காசோ இல்லை ஒரு சுகமோ ஒரு வெற்றியோ ஒரு நன்மையோ ஏதோ தேவை, நம்ம உருவாக்க போறதில்ல. நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், நுழைய போறோம், அதுக்கு பேர் தான் என்னது இளைப்பாறுதல். அப்போ இந்த ஜனங்களுக்கு போதைக்கிறதுக்காகவே ஒரு பெரிய காரியத்தை திட்டமிடுறார். லேவியராகமம் 25 கடந்த வாரம் உங்களை வாட்சை காமிச்ச மாதிரி 6 நீ ஒரு நிலத்துல வேலை செய்யலாம், 6 அந்த நிலத்தை உழுதுக்கோ அதில் வரதை எடுத்துக்கோ அந்த பயிரை எடுத்துக்கோ என்ன வேணா பண்ணிக்க, 7வது நீ ஓய்ந்திருக்க கடவாய், நீயும் ஓய்வாக இருக்கணும், லேண்டும் என்னவா இருக்கணும், ஓய்வாக இருக்கணும். அப்போ அந்த 7வது நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர் சொல்றாரு அந்த 7வது 6வது பலனிலே உனக்கு கொடுத்துருவோம், ரெட்டத்திலேயே வந்துடும். நீ வந்து 1 நான் எப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது இல்லை, அவருக்கு புரிய வச்சு காமிக்கிறார். எல்லாமே உன் பிரயாசத்தினால வரதல்ல, எல்லாமே நீ போராடினால பெற்றுக்கொள்றதல்ல அப்படின்னு அவனுக்கு வேறுபடுத்தி காமிக்கிறார். இந்த மன்னாவை கூட நீங்கள் பாருங்களேன், 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னாவை பொறுக்கலாம், 7வது பொறுக்க வேணான்னு வார். 7வது தேவையானது 6வது நீ என்ன பண்ணீங்க, ஒருக்கி வச்சு 7வது நீ பொறுக்காது. ஏன் அந்த ஓய்வு நாள்ன்றது ஏன் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளாக கொண்டு வரலங்க, அந்த நாளை அவங்களுக்கு உணர்த்ததுக்காக கொண்டு வந்தார். அது ஒரு இளைப்பாறுதலின் நாள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க அதாவது யூதர்கள் மத்தியில் இயேசு போய் சுகமாக்குறது எல்லாமே எந்த நாளாக இருக்கும், ஏன் ஓய்வு நாளில் போய் சுகமாக்கினார். இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே கோபம், இதில் எப்படி சுகமாக்கலாம், அவங்க அந்த நாளே புரிஞ்சுக்கல பாருங்க. அது ஒரு இழைப்பாறுதுனால அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக இடைப்படுகிறது, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவர்களை பெற்றுக்கொள்வது, இதுக்காக தான் ஒரு இழைப்பாறுதலை ஏற்படுத்தி வைக்கிறார். அது கிறிஸ்து இயேசுக்கு அடையாளமான ஒரு நாள் அது. இப்போ இங்கே இந்த ஜனங்க இதை விட்டுட்டாங்க. நாளாகும் போது நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த யாத்திராகம் 25 உங்களை வாட்சு காமிச்ச, ஏன் சிறைப்பட்டு போனாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எதுக்கு சிறைப்பட்டு போனோம், இவங்க எதுவும் விக்கிராதனை பண்ணதுனால சிறைப்பட்டு போனாங்கன்னு நினைக்கிறீங்களா, அது மாத்திரம் காரணம் இல்லை, அதுவும் ஒரு காரணம், ஆனால் அது மாத்திரம் காரணம் இல்லை. இவங்க இந்த 7வது அனுசரிக்கதை விட்டான், அதனால லேண்டுக்கு ஓய்வு வேணுமா இருக்குது. இப்போ இந்த லேண்டுக்கு ஓய்வு வேணுன்றதுக்காக கர்த்தர் வந்து இந்த சிறை இருப்புகளை உண்டு பண்ண வேண்டியதாகி போச்சு. ஏன்னா இந்த லேண்டு ஓய்வை இவன் அனுசரிக்கலைன்னு சொன்னால் அவன் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டவே முடியாது. அதை கை கொள்ளாமல் போனதுனாலவே 1-2 அவங்களுக்கு எடுத்து வாட்சி காமிச்சேன். ஏன் அவங்க சிறையிருப்பு போனாங்க, தானியல்லேருந்து எடுத்து காமிச்சேன். பாபிலோனுக்கு தானியல் போகும்போது தானியல் அங்கே எரேமியா புத்தகத்தை வாசித்து எரேமியாவுடைய தீர்க்க தரிசனத்தை கண்டுபிடிச்சி அதுலேருந்து வசனங்களை எடுத்து அதை நாளை கணிக்கிறார். 70வது அந்த 70வது இன்னொரு 70வது கூட்டி இதை எப்படி இயேசு பிறக்க போகிறோம், எப்படி விடுதலை ஆக போகுது, எப்படி நம்ம வாழ்க்கையில் வெற்றியை காண போகிறோம், இதெல்லாம் தானியல் பெரிய அப்படி வகுத்து காமிக்கிறார் பாருங்கள். ஏன்னா இது இந்த ஜனங்க கடைபிடிக்க போயிட்டாங்கன்றது தானியலுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் காபிரியல் வரும்போது தானியல் ஜெபம் பண்ணும்போது காபிரியல் அங்கேருந்து வரான், வரும்போது சொல்கிறான் உனக்கு ஞானத்தை உணர்த்தும்படி நான் இறங்கி வந்தேன். எதுக்காக இறங்கி வந்தானா, இறங்கி வந்துட்டு சொல்கிறான் இல்லை இதான் உனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணது, இதுதான் இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கர்த்தரை நான் அமுச்சு வச்சிருக்கிறாரு, அதுக்காக தான் நான் வந்தேன், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது தானியல்கிட்ட வந்து சொல்கிறான் பாருங்கள். இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த இளைப்பாறுதலில் என்றைக்கு நிராகரிக்கிறோமோ, இந்த இளைப்பாறுதலை சரியாக புரிஞ்சிக்காமல் இந்த இளைப்பாறுதலை நம்ம வாழ்க்கையில் அங்கீகரிக்கலன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வரும் கஷ்டம் பிரச்சனை தீராது, மேலோங்கி வர முடியாது, நன்மையை காண முடியாது, சில நேரத்தில் வாழ்க்கையே ச என்னடா அப்படின்ற அளவுக்கு சலிச்சிடும். உலகத்தானுக்கு சொல்லலை, ரட்சிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவங்களுக்கு சொல்கிறேன். ஏமே 19 வந்துடுங்க, அவள் தன்னை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 அதுக்கு தான் இங்கே வந்தேன். தலைமயிரின் எத்தனை ஜடை போடப்பட்டுருது, 7 சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு சொல்லுங்க 7 என்ன, பரிபூர்ணம். 7வது நீ என்ன பண்ணியிருக்கணும், ஓய்ந்திருக்கணும். 7வது என்ன நாள், ஓய்வு நாள். 7வது தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது 7வது என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். மன்னாவை பொறுக்கும் போது எந்த நாளில் பொறுக்க கூடாது, 7வது. ஏன் 7 வருது தெரியுமா உங்களுக்கு, 7 என்பது பரிபூர்ணம், ஒரு மனிதனுடைய இளைப்பாறுதல் நாள். இப்போ பாருங்க அவனுடைய இளைப்பாறுதல் அவன் தலையிலே வச்சிருந்தார் கர்த்தர், அவன் இளைப்பாறுதல் அவனுக்குள்ளே வச்சிருந்தார் பாருங்க. அவன் இருதயத்தில் வந்து கெடுக்கிறார், அவன் இருதயத்தை வேதனைப்படுத்துறான். வேதம் அப்படியே சொல்லுது பாருங்க, அவன் இருதயத்தை எல்லாம் அவன் காயப்படுத்துறான். எப்படியா தெரிஞ்சுக்கணும், இதான் பிசாசுடைய தாக்குது. உங்க வாழ்க்கையில
நீங்க வேலை செய்யறதுக்கு பிஸியா இருக்கிறீங்க, எல்லாத்தையும் செய்ய பிஸியா இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஓயாம நேரம் இல்லாம வேலை செய்யறீங்க, எல்லாத்துக்கும் நீங்க ரெடி, ஆனா உங்க இளைப்பாறுதல நீங்க உள்ள வரலன்னு சொன்னா விசரம வேதனையும் கஷ்டமும் அதிகமா இருக்கும். அதான் வேதம் சொல்லுது. அதனாலதான் பாருங்க, இளைப்பாறுதல்ன்றது அவ்வளவு முக்கியங்க, அதை நிராகரிக்க கூடாது, அதை தள்ளக்கூடாது. அடுத்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா சிறைப்பிடிச்சுட்டு போயிடுவாங்க. என்ன ஆயிடுச்சு? சிறைப்பிடிச்சுன்னு போன உடனே ரொம்ப கஷ்டமா இருங்க, மொட்டை அடிச்சிருவாங்க. முதல்ல என்ன பண்றாங்க? மொட்டை. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அவன் கண்ணை நோண்டிட்டாங்க. ஏன் கண்ணை நோண்டதுன்னா என்ன? அவன் வாழ்க்கையில் அவன் எதுவுமே பார்க்கக்கூடாது. அவன் வாழ்க்கையில் அவன் வடக்குக்கு போறானா தெற்குக்கு போறானா, அவன் எங்க நடக்கிறான் எங்க உட்காறான் எதுவுமே பார்க்கக்கூடாது. இப்போ அவங்க சொல்ற பாருங்க, உங்க இலைப்பாறுதலுக்குள்ள நீங்க வரலன்னு சொன்னா பிசாசு உங்க எதிர்காலத்தை சூனியமாக்கிறான். உங்கள் எதிர்காலத்தை பார்க்க முடியாத அளவுக்கு செஞ்சிருவான். நீ வடக்கில் போறியா, தெற்குல போறியா, கிழக்கில் போறியா, மேற்குல போறியா, என்ன நடக்குது என்ன நடக்கல எதுவுமே தெரியாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கை சூனியமாக்கிடுவான். நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள வரல, அவனுக்கு தெரியும், சூனியமாக்கி விட்டுருவான். ஏமே வேதம் சொல்லுதுங்க, கர்த்தர் அவன் மேலே கிருபையா இருந்தார். மறுபடியும் அவனுக்கு தலையில் என்ன பண்ணுச்சு? முடி முளைச்சு. முளைச்ச உடனே பாருங்க, ஒரு சின்ன வாலிபன் கிட்ட போய் சொல்லுவான், கையிலாக கொடுக்குற ஒரு இளைஞனை பார்த்து கேட்பான், என்ன கேட்பான் தெரியுங்களா? என்னை அந்த தூண்கிட்ட கொண்டு போய் நிற்கவை, என்னை கொண்டு போய் அந்த தூண்கிட்ட என்ன செய்ய நிற்கவை. நான் சொன்னேன் பாருங்கள், ரொம்ப முக்கியம் இதெல்லாம். நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் பிசாசு கொண்டு வருகிற அலகழிப்பினால் நம்முடைய இளைப்பாறுதல் நம்ம இழந்து போயிடும். ஆனால் மீண்டும் ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்குறேன். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையும் இழந்து போகவே முடியாது. ஏன்னா உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பதை எந்த கண்ணும் காணலை, எந்த காதும் கேட்கல, எந்த இறுதியத்தில் அது என்ன பண்ணல தோன்றல. உங்களுக்காக அவ்வளோ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், ஏராளமானது ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், தாராளமானது ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தன் குமாரன் மூலமாக உங்களுக்காக ஒரு பெரிய இளைப்பாறுதலை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். அதனால தான் பாருங்க, சில நேரத்தில் சர்ச்சைக்கு போகிறத நம்ம பெருசாக கருத மாட்டோம், வேதவாசிக்கிறத பெருசாக கருத மாட்டோம், ஜபிக்கிறத பெருசாக கருத மாட்டோம். சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம பெருசாக கருத மாட்டோம். ஏன் பெருசாக கருத மாட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கர்த்தர் அறிவார். ஆனால் அதே நீங்கள் பாருங்கள், 8 மணிக்கு வேலைக்கு போகிறது கரெக்டாக கருதுவோம், 7:50 ரெடியாகி வேலைக்கு போயிடுவோம், 8 மணிக்கு ஸ்கூல் பஸ் வரும், பிள்ளைங்களை அடித்து எழுப்பி தோச்சி காய வச்சு துணியை போட்டு கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட் நிற்க வைப்போம், எழுதுனா 2 கிக்கு எழுதுறியா இல்லையா ஒன்று மிதிச்சு வரோம் பாருங்க. அது ஆ ஊன்னாலும் பாருங்கள், 5 மணிக்கு அலாரம், 5:10 அலாரம் வச்சுருவோம். ஏன்னா ஸ்கூல் பஸ்ஸுக்காரனுக்கு பயப்படுவோம், விட்டுட்டு போயிட்டானா இது வீட்டில் இருந்து நம்ம உயிரை வாங்கிருக்கும் போது ஏற்றி விட்டுருந்தாரு. பஸ் டிரைவருக்கு அலாரம் வச்சு எழுந்து போவோம். ஆனால் அதே கத்த அது ஒன்றும் இல்லை, கத்தர் எல்லாரும் ஓ சோத்துரும் ஆண்டவரே அப்படியே கூந்துட வேண்டியதான். நம்ம பார்த்துறீங்களா ஆண்டவரே நன்றியப்பா, உனக்கு தெரியாது அவருக்கு எல்லாம் தெரியும், உனக்கு தான் இளைப்பாறுதெல்லாம் என்னன்னு தெரியல, அவ்வளோதான். ஏமே நான் நிறைய வேலை செய்கிறேன், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. என்ன 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 என் ஆஃபீஸ் அந்த மாதிரி இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் கட்டி நழுவுறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்போ இளைப்பாறுதலுக்குள்ள வரீங்களோ உங்களை சுற்றின கர்த்தர் ஒரு பெரிய வேலை அடைக்க ஆரம்பிப்பார். அதை பேர் விசுவாசிக்கிறீங்க. ஏமே உங்கள் மேல் பரிசு தாவியானவர் இறங்குவார், உங்கள் எதிரிகளை முறியடிப்பீங்க, தத்தளிப்பு அங்கே இருக்காது. அவர் சொல்கிறாங்க, நான் சொல்லலை, அங்கே என்ன இருக்காது? தத்தளிப்பு இருக்காது. 5 பேர் சேர்ந்துருவீங்க, 100 பேரை விரட்டிடுவீங்க, 100 பேர் சேருவீங்க, 1000 பேரை விரட்டிடுவீங்கன்னு கர்த்தர் சொல்கிறேன். நான் சொல்லலை, லேவியராகும் 26 வந்துச்சா வரலையங்களா, அது குறைவே இருக்காது உனக்கு. அப்போ பிரச்சனை என்ன? என்னுடைய இளைப்பாறுதல் தான் எனக்கு எல்லா நிறைவும் கொண்டு வருது, என் இளைப்பாறுதல் தான் எனக்கு ஒரு பெரிய வெற்றி கொண்டு போகுது. அப்போ இதை நான் இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நான் நெருங்க இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நான் காரியங்களை வாய்க்க பண்ணும் போது தான் பாருங்கள், என்னை சுற்றி நடக்கிற எல்லாமே சமாதானத்துக்கு எதுவும் நடக்க ஆரம்பிக்குது. ஏமே எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? இது நிறைய பேருக்கு இது விளங்குறதில்ல, அதனால தான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையை பாருங்க. அல்லோ உள்ள 1000 தாங்க ஆசைக்கலாம். இயேசுடைய ஒரு உதாரணம் எடுக்கிற நேரம் ஆகிப்போச்சு. மற்ற எழுத சுவிசேஷ புத்தகம் 14:19 வாங்க. இது எல்லாத்துலேயும் வாசிக்கலாம், மற்ற மார்க் லூக்கா யோவான்ல எல்லாத்துலேயும் வாசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் விசேஷமாக இருக்கு, அதனால தான் எப்போவுமே வேதத்தை வந்து பாருங்கள். மற்ற எவ்வளோ தான் இருக்குது, மார்க்கில் தானே இருக்குன்ற இல்லை, ஒவ்வொரு புத்தகத்துலேயும் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். சுவிசேஷ புத்தகத்தில் 4 சுவிசேஷ புத்தகமும் 4 கிறிஸ்து இயேசுடைய ஒரு பிரம்மாண்டமான உருவத்தை உங்களுக்கு காமிக்கும். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், மத்தைய வாசித்தீங்கன்னா அவர் எப்படி பார்க்கலாம் நீங்கள், மத்தைய புத்தகத்தை வாசித்தீங்கன்னா ஏசு ராஜா மாதிரி பார்க்கலாம் நீங்கள், ஒரு ராஜாதி ராஜா எப்படி இருக்கிற அப்படி பார்க்கலாம். மார்க்கை நீங்கள் வாசிக்கும் போது ஏசு கிறிஸ்து உங்களுக்கு வேலை செய்கிறவராக பார்க்கலாம், உங்களுக்காக காரியத்தை எப்படி பண்ணுறாரு பார்க்கலாம். லூக்காவை நீங்கள் வாசிக்கும் போது ஏசு கிறிஸ்து உங்களுக்காக எப்படி மனிதனாக இருந்தார், மனிதனான மனுஷ குமாரனாக இந்த பூமியில் என்னெல்லாம் செய்தார்னு பார்க்கலாம்.
யோவானை நீங்கள் வாசிக்கும் போது எப்படி வானத்திலேருந்து ஒரு கழுகு இறங்கி இந்த பூமிக்கு வருதோ, உயர தேவனுடைய முழு மகிமையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். தேவாதி தேவனாக அவர் எப்படி இருந்தார்ன்ற அந்த உயர்வான எண்ணங்களை உங்களுக்கு உண்டாகும். நாலு சுவிசேஷ புத்தகமும் கிறிஸ்தேசுடைய நான்கு விதமான பிரம்மாண்டமான உருவங்களை காமிக்கும். அதான் வேதம். இது ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க, மத்தேயு 14:19. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் அமர்ந்திருக்க கட்டளையிட்டு, சொல்லுங்க கட்டளையிட்டு பாருங்க, கட்டளையிட்டுன்னு சொன்னா கமாண்ட் பண்றாரு அவங்களை எல்லாம், புல்லு மேல உட்கார வை, உட்கார வை கமாண்ட் பண்ணான்னு சொன்னா. நான் முதலே சொன்னா இல்லைங்களா, கமாண்ட்னா கமாண்ட், செய்யணும் செய்யணும், யூனிஃபார்ம் போட்டு அண்ணா போட்டுனா வரணும், சேர் மேல ஏறி நில்லுனா ஏறி நிக்கணும், அதுக்கு பேர் என்னதுங்க, கட்டளை. அதான் கமாண்ட், கமாண்ட்ன்றதுன்னா செஞ்சு ஆகணும். இப்ப ஏசு 12 பார்த்து சொல்றாரு, அவங்க எல்லாரையும் புல்லு மேல அப்படியே உட்கார வை கமாண்ட் பண்றாரு, கட்டளையிட்டு, சொல்லுங்க கட்டளையிட்டு. இல்லைங்க நாங்கள் நின்றுக்கிறோம், பரவாயில்ல நீங்களுக்கு அப்படியே கொடுங்க, கீழே உட்காந்தா கொஞ்சம் ட்ரெஸ் அழுக்காயிடும்னு நினைக்கிறோம், நாங்கள்லாம் வரிசையாக நிற்கிறோம், எங்களுக்கு வரிசையாக சோறு போட்டுருங்கன்னு சொல்ல. உட்காரணும், என்ன பண்ணி ஆகணும், உட்காரணும். உங்களுக்கும் நான் சொன்ன பாருங்க, இளைப்பாறுதல் என்பது உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது, நீ செஞ்சா செய் வரலன்னா பரவாயில்ல, இளைப்பாறுதல் என்பது உன் கமாண்டு. நீ கர்த்தருடைய சமூகத்தில் வர்றது உனக்கு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரதான வழி, ஒரு கட்டளை. என்ன நான் இப்போ நான் உதாரணம் சொல்ல பாருங்க, எங்கள் அப்பாவை அப்பான்னு கூப்பிட்றது வந்து ஒரு கமாண்ட். அது பக்கத்து வீட்டுக்காரரை போய் நான் அப்பான்னு கூப்பிட்டா நீங்கள் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம், இல்லைங்க எனக்கு வந்து இவர் அப்பான்னு கூப்பிட்டே புரிய மாட்டேன், இல்லைங்க அது 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 அப்படி தான், நான் தப்பாக கூப்பிட்டுனா வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன வாய் மேலே நாலு வைப்பாங்க, ஏ அவர் அப்பா இல்லை இவர் தான் அப்பா அவனு, இல்லை இது கமாண்ட், இது இது செஞ்சுதான் ஆகணும் பாருங்க. இளைப்பாறுதல் என்னது என்ன, உள்ளுக்குள்ளே கிறிஸ்தியேசு கூட வர்றது பாருங்க, சொல்கிற உட்காரவை, அவங்க எல்லாரையும் உட்காரவை, முதல்ல உட்கார சொல்கிறார், உட்கார சொல்கிற இடம் எப்படி இருக்கு பாருங்க, புல்லின் மேல், சொல்லுங்கள் புல்லின் மேல், முள்ளு மேலே கிடையாது, முள்ளு மேலே உட்காந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, உட்கார முடியுமா, ட்ரை பண்ணி வேணா பாருங்க, கொஞ்ச நேரம் கூட உட்காரமே, நெளிவீங்க இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க, கொஞ்ச நேரம் அப்படி எழுந்துருவோம் குத்தம் உட்காரவே முடியாது. ஜபத்துக்கு இளைப்பாறுதலில் வரும்போது முள்ளு மேலே உட்கார மாதிரி வரக்கூடாது, எப்போ முடியுமோன்னு எழுந்து போகக்கூடாது. குடும்ப ஜபத்தில் வரும்போது பாருங்க, இலைப்பாடல் நேரம் இல்லாமா சீக்கிரம் முடியுமா, ஓ சோத்துருவாமே ஆமே நீனாத்மாவே கத்திர சோத்ரி என் மூலமே பரிசுமே சகலம் ஜெயிச்சு மறக்காது. இது இல்லைங்க இலைப்பாடுதல், புல்லுள்ள இடம்ன்றது கம்ஃபர்டபுளான ஒரு சோனுங்க. சங்கீதக்காரர் சொல்றான், கர்த்தரேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்கிறது கம்ஃபர்டபுளுங்க. அங்கே வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கணும், அங்கே வரும்போது ஒரு ஜாய்ஸ்னஸ் இருக்கணும், அங்கே வரும்போது ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கணுங்க. அதான் இழைப்பாறுதல். இழைப்பு இழைப்பாறுதல்ன்றது எப்படி இருக்கும் தெரியுங்களா, ஒரு வெக்கேஷன் போகிற மாதிரி. சில நேரத்துக்கு நம்ம ஒரு வெக்கேஷன் போனோம்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் பாருங்க, அங்கே போனோம்னா அது எதுக்கு, அது எந்த கட்டளையும் இருக்காதுங்க. கர்த்தர் சொல்றாரு அவங்களை அமரப் பண்ணு, கட்டளை. ஆனால் அம்ம அந்த கட்டளையிட்டான்ற வார்த்தை வந்து கமாண்ட், உட்கார வைக்கின்றாரு. ஆனால் புள்ளிடங்களில் உட்கார வைக்க சொல்கிறாரு, அது கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து எடுத்து என்ன பண்ணாருங்க, வானத்தை, எதுக்கு வானத்தை அண்ணாந்து பார்க்கணும் சொல்லுங்க. இப்போ நீங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அது உங்க ஸ்தானம். இப்போ அவர் உங்க முன்னாடி நிற்கிறாரு, அவருடைய ஸ்தானத்தை காமிக்கிறார். நான் சொன்னது வேணுங்கிறதா உங்களுக்கு, நீங்க அவர் முன்னாடி வரும்போது உங்க ஸ்தானம், இளைப்பாறுதல் வண்டி உங்க ஸ்தானம். இப்போ நீங்க அவர் முன்னாடி வந்து உட்காந்துட்டீங்க, அவர் என்ன பண்றாரு, அவர் ஸ்தானத்தை பார்க்கறாரு. இப்போ அந்த 2 ஜப்பத்தை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்க்கறாரு, அவருடைய ஸ்தானம் என்னன்னு காமிக்கிறாருங்க. எடுத்து அதை அவரிடத்துல கொடுத்து ஆசீர்வதித்து, அதுக்கப்புறம் என்ன வரும், ஆசீர்வதித்து. ஏமே எவ்வளோ அருமையான காரியம் பாருங்க, வரும் இளைப்பாறுதல உட்காடுறோம், உட்கார்ந்த உடனே நமக்கு என்ன தேவையோ அவருடைய ஸ்தானத்தை எடுத்து காமிக்கிறார். பரலோகத்திலிருந்து மேலே கா பார்க்குறாரு, வேணும் சொல்லுங்க அண்ணாந்து பார்த்து வருதா வரலீங்களா பாருங்க. 2 மீன்களை எடுத்து வானத்தை, வானத்தை எதுக்கு, வானத்தை அண்ணாந்து பார்க்கணும், நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவர் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கணும், அவர் ஸ்தானத்தை காட்டுறாரு ஜனங்களுக்கு. அவர் வானத்தை பார்க்கும்போது எல்லாம் அவர் பார்க்கணும், ஏன் அவர் வானத்தை பார்க்கறாரு, அவர் ஸ்தானம் அது. அவர் எங்க இருக்கிறார், எங்க உட்கார்ந்துருக்கிறார், எந்த இடத்துல அவர் அமர்ந்திருக்கிறார், அவர் இளைப்பாறுதல் எங்க இருக்குன்னு அவர் ஸ்தானத்தை பார்க்கறாரு. அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்தா சீசர் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள், எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். சொல்லுங்க திருப்தி அடைந்தார்கள், எந்த இடத்துல திருப்தி இருக்குது சொல்லுங்க, எந்த இடத்துல திருப்தி இருக்குது, அவருடைய இலைப்பாறுதலுக்குள்ள என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு தான் வாழ்க்கை திருப்தி. ஏமே அவருடைய இலைப்பாறுதலுக்குள்ளே வரும்போது எல்லாமே நிறைவாயிடும். அவருடைய இலைப்பாறுதலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அங்கே தேவையே பிரச்சனையே இருக்காது, எல்லாம் மாறிடும். அவர் இலைப்பாறுதலுக்குள்ளே வரணும் தான் தேவன் விரும்புகிறார். அதனால தான் பாருங்கள் அவன் அந்த இலைப்பாறுதல் மகனாக இருக்கிற வரையும் பாருங்கள் பரிசுத்த மேலே இறங்கினார்.
அச்சின் உரைக்கிட்ட 1000 பெலிஸ்தரில் குவிக்கிறான், அப்படியே கோத்து குவிக்கிறான், அப்படியே சிங்கத்தை கிழிக்கிறான், அப்படியே இலக்கால பேருக்கிறான். அப்படியே அந்த இலைப்பாறதுலேருந்து அப்படியே அவனை வெளியில் கொண்டு வந்தாங்க. வாழ்க்கை போயிடுச்சுப்பான். இதை தான் பிசாஸ் செய்கிறான். கிறிஸ்துவ மக்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, சபையிலிருந்து ஜனங்க வந்து நன்மை அடையப்படாதபடிக்கு இன்னைக்கு உங்களுடைய இலைப்பாறுதலேருந்து உங்களை வெளியில் எடுக்கிறான், பிஸியாக்கி விடுறான். எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருப்போம், நேரம் இருக்காது, பைபிளை தொடவே மாட்டோம். இன்னைக்கு கேட்ட செய்தியே திருப்பி அடுத்த வாரம் வரும்போது நான் என்ன பண்ணுவோன்னு அதை கேட்போம். ஒன்றும் நடக்காது. நடக்கலன்னு நம்ம என்ன, ஒன்று கத்தர் மேலே கோச்சிக்குவோம், ரெண்டாவது என் மேலே கோச்சிக்குவீங்க. அவர்லாம் வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுறது, நான் பண்ணி என்ன பண்ணுறேன் சொல்லுது. நீங்கள் இலைப்பாறுதலுக்குள்ளே வரலன்னு சொன்னால் என்ன பண்ணாது, நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்லைங்க சபையில், அந்த சபையில் ஆவியே இல்லை. ஒன்றா வாங்க, கொஞ்சம் போக போட்டு வைக்கிறேன் நான், ஒன்றும் பிரச்சனை. இந்த பாய் நாலு பாய் இருக்கிற மாதிரி, நாலு பாய் பசங்க இருக்கிறாங்க, இவனுங்களும் பாய் தான். அவர் பாய், இவர் பாய்ஸ் இவனுங்க. எல்லாரும் கையில் கொஞ்சம் சாம்பண்ணி போக கொடுத்து ஒவ்வொரு ஜன்னலில் ஓட்ட நிற்க விட்ற, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆவி நல்லா வருதா பிரதர், சூப்பர் ஆவிங்க, ஆஹா என்ன ஆச்சு. அது இல்லைங்க, இது வேற. இது வந்து உங்களுடைய இலைப்பாறுதலில் உங்களுக்கு ஆவியானவர் ஏற்படுத்துகிற ஒரு பலன். சிங்கத்தின் வாயை கிழிக்கிறது உங்களுக்குள்ள ஏற்படுற சக்தி. சிம்சோனை மாதிரி நிலைக்கால்களை பிசாசு உங்களுக்காக எதெல்லாம் அடைக்கிறானோ அந்த கதவெல்லாம் அப்படியே பிச்சு போட்டு தூக்கி போட்டு தோளில் சுமந்துனே போகிறது. எந்த பாதாலும் இந்த சபையை மேற்கொள்ள முடியாது. அந்த பேர் சுவாசிக்கிறீங்க. எந்த பெலிசனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அதான் அதான் கோட்பாடு பாருங்க. என்னென்ன தெரியல பிரதர், எனக்கு கதவை அடிக்க வச்சுருக்க யாரும் சூனியம் பண்ணிட்டுக்கிறாங்க. ஏவனும் மல்ல வாய் தான் உனக்கு சூனியக்காரனே. இல்லை பிரதர், உங்களுக்கு தெரியவே தெரியாது பிரதர், நான் தூங்கினே இருந்தேன் பிரதர். அப்போ கனவுல என்னாச்சு? இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல மாறுங்க. உங்களை யாரோ பயன்படுத்தி வச்சுட்டாங்களா இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவருக்கு சூனியம் வைக்க முடியும்னா உங்களுக்கு வைக்கலாம். தேவனுக்கு யாராவது சூனியம் வைக்க முடியுமா சொல்லுங்க? தேவனுக்கு யாராவது எலுமிச்சை பழத்தை கொடுக்க முடியுமா? கொடுத்தா ஜூஸ் போட்டு சாப்பிட்டு வரோம். ஆண்டவரே நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? நீ ஒன்றும் பண்ண முடியாது, கொண்டு வா, நான் பண்ணுறேன். அதை ஜூஸ்க்காகவே நான் பண்ணி வச்சுக்கிறேன், நீ அது தேவையில்லாதெல்லாம் பண்ணிருக்கிறேன். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் கத்த சொல்ல தலைமையெல்லாம் எண்ணி வச்சுக்கிறேன்றாரு. யோசித்து பாருங்க, எவ்வளோ அக்கறை என் மேலே. உனக்கு விரோதமாக எழும்பும், ஆனால் வாய்க்காமலே போகும். வாதை உன் கூடாரத்தை பொல்லாப்புனக்கு வேடனுடைய கண்ணிக்கும். வேடனா யாரு? உன்னை மறைஞ்சு நின்று அடிக்கிறான் வேடன். ஆயிரம் பேர் உனக்கு அது பண்ணுறேன், இதை பண்ணுறேன், உன் குடும்பத்தை பிரிச்சுட்டு போகிறேன், நான் சூனியம் வைக்கிறேன், நீ என்ன வேணா பண்ணு. கர்த்தர் என் கூட இருக்கிற வரையும் இந்த பூமியில் என்னை எதிர்த்து நிற்கிறதுக்கு எந்த பாதாளத்துக்கும் அதிகாரம் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏமே பிற்போக்கான தாட்டை எடுத்துக்கொள்ள கூடாது பாருங்க. பிசாஸ் அப்படி தான் விதைக்கிறான் பாருங்க. அப்படி தான் போட்டு மனதை கெட்டு குடிசை வரை ஆக்கி விட்றான் பாருங்க. இங்கிலாந்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு 21 வயசு பொண்ணு லவ் பண்ணி அந்த பையன் ஏமாற்றிட்டு போயிட்டுக்கிறான். போன உடனே பாருங்கள், இந்த பொண்ணுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு. மனநிலை பாதிக்க பொண்ணு கொண்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் விட்டாங்க. 40 வருஷம் ஆகிப்போச்சு. எத்தனை வயசு இப்போ அந்த அம்மாவுக்கு? என்ன வயசு இருக்கும்? 21 வயசில் பைத்தியம் பிடிச்சிச்சு, 40 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ என்னங்க வயசு அந்த அம்மாவுக்கு? 61 வயசு. ஆனால் அந்த அம்மா 21 வயசு மாதிரியே இருக்குதான். டாக்டர்களுக்கு ஒரே பெரிய ஆச்சரியமா, என்னடா அது, எப்படி இதை பார்க்கணும்னு சொல்லி உடனே என்ன பண்ணாங்களா? லண்டனில் நடந்த ஒரு சம்பவம். ஒருவேளை சாப்பாடெல்லாம் ஏதாவது மாறுதாங்க வைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில், என்ன 5-star ஹோட்டலில் சோறா போடுவாங்க, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உடனே இன்னொரு டாக்டர் சொன்னாராம், இல்லை இல்லை, ஐ திங்க் ஸோ சம் அட்மாஸ்பியர், நீங்கள் உடனே போய் பாருங்கள். வைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. அப்புறம் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாலும் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த அம்மாவுடைய போட்டு ஏதோ நிறைய காரியங்களை ஆராய்ச்சி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் பார்த்தா அந்த அம்மா மனதில் ஒரு எண்ணம் இருந்துச்சான், அவன் வருவான், என்னை மீண்டும் கல்யாணம் பண்ணுவான். எனக்கு 21 வயசு தான் ஆகுது, அவன் வருவான், மீண்டும் என்னை கல்யாணம் பண்ணுவான். 40 வருஷமா அந்த அம்மா அதே சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த அம்மா மனதில், இப்போ அந்த அம்மா மனநோயில் பாதிக்கப்பட்டுச்சுங்க, ஆனால் 40 வருஷம் ஆனால் கூட அந்த அம்மா மனது என்னவா இருக்குது? 21 வயசு ஆகுது, அதில் சரீரம் முழுவதும் எப்படி தோணுது? விளக்குதா உங்களுக்கு? எந்த பியூட்டி பார்லருக்கும் போவானா? இதுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு காசு கொடுக்கணும். எவ்வளோ பேர் ரகசியம் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். சும்மா லேசான விஷயமா இது, குடிவர்த்துங்க. நீங்க 21 வயசு தான் எனக்கு. உங்க பிறந்த நாள் கேக் வெட்டும் போது சொன்னாங்க, உங்களுக்கு என்ன வயசு இப்போ? ஜஸ்ட் 16. எப்ப கேட்டாலும் 16. மனதில் வயசு ஆகலன்னு சொன்னா சரீரத்துக்கு வயசு? இது நான் சும்மா சொல்லல, நிரூபிக்கப்பட்ட உண்மை. நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப பிசாசு என்ன பண்றான்? இலைப்பாறுதல் மனசுல இருந்து எடுக்கிறான், அலகழிப்பு தூக்கி மனசுல போடுறான். 24 மணி நேரம் டென்ஷன், 24 மணி நேரம் வேலை, 24 மணி நேரம் போனு, 24 மணி நேரம் உளறது, 24 மணி நேரம் ரோட்லயே பைத்தியம் மாதிரி பேசி சுத்துறது.
இருபத்தி நாலு மணி நேரம் கடுகடுன்றது, 24 மணி நேரம் 50 தாண்ட மாட்டீங்க. எல்லாருக்கும் பிரேயர் மீட்டிங் நடந்துடும் 50 நடக்குதா இல்ல என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. எல்லாம் 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 ரியலைஸ் ஏறுது. ஏறி மட்டும் உங்களுக்கு என்ன ஆகி போச்சு, உங்களுக்கு என்ன, ஏன் உங்களுக்கு பிபி ஏறுது முடியல, ஸ்கூல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் என்ன 4 மடங்கு ஏத்திட்டான், ஏத்தி மட்டும் உங்களுக்கு என்ன இருக்குது. கர்த்தர் என் மேய்ப்பராரு, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. வானமும் பூமியும் சங்கீதக்காரர் சொல்றா, பூமியே நிலை மாறினாலும் நான் பயப்படேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தத்தளிக்க மாட்டீர்கள். சொல்லும் போது நல்லா சிரிச்சுனே சொன்ன, தத்தளிப்பா சொல்லக்கூடாது, சொல்லுங்க நீங்க தத்தளிக்க மாட்டீர்கள். ஏமே இழைப்பாறுதல் அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கு பாருங்க, விசுவாசிக்கிறீங்களா. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து வாயில் தந்து தேவனை சோத்திரிப்போம். ஓ நன்றி, நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ சோத்திரம், சோத்திரம் தகப்பன். ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் எல்லாரும் வாய்களுத்துற உங்கள் தேவனை துதிங்க, உங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி, நன்றி ராஜா. ஓ மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சோத்திரம் தகப்பனே, சோத்திரம், சோத்திரம். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே. அல்லேலூயா. என் இயேசுவே, thank you.